எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. இப்ப நம்ம என்ன காமெடியா பேசினாலும் விடுபடாது, ஏன்னா காமெடி டிப்போ காமெடி சிங்கம். ஒரே கல்லில ரெண்டு மாங்காயும் சொல்லுவாங்க, ரொம்ப பழசு. இந்த எய்ம் என்னன்னா ஒரே கல்லில மேல பறக்குற ரெண்டு பிளைட் அடிச்சு கீழே சாக்கிருக்கு. கவுண்டமணி சார்னால எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான், ஏன்னா அவரு அந்த காலத்து அஜித் குமார் அவரு. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இப்போ நம்ம என்ன காமெடியாக பேசினாலும் விடுபடாது, ஏன்னா காமெடி டிப்போ காமெடி சிங்கம். அது பேசிட்டு இருக்கும்போது வாப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. ஆனால் மேடை நாயகருக்கு ஆடா வாப்பா மேடையாவது அது போயிட்டு வரலான்ற இவருங்க பேசுகிறத பார்த்தா ஒன்றுக்கு போயிட்டு டிஃபன்லாம் ஆர்டர் பண்ணும் போல அப்படின்னு. அதாவது கூட உட்காந்துருங்களே கலாய்ச்சிட்டுருக்காரு, ஒவ்வொருத்தராக சொல்லிட்டுருக்காரு. இதை சீனு ராமசாமி சொன்னார் டேரக்டர், இந்த மாதிரி நாங்கள்லாம் அந்த காலத்தில் அஸ்டண்டாக இருக்கும்போது உடனே சொல்கிறாரு, இன்னும் ஏதோ கட்டபொம்மை காலத்தில் இருந்த மாதிரி அந்த காலம் பேசிட்டு இருக்கிறான். என்னப்போ அவன் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுனு வந்து அந்த காலம் இந்த காலம் சொல்லி. சரி அவர் தான் சொன்னார்னு பார்த்தா நம்ம வேல்முருகன் வந்துட்டு நான் கவுண்டமசோட நடிச்சிருக்கிறேன், எல்லோரும் கிளாப் பண்ணுறேன், இன்னும் வித்தை காட்டுற மாதிரி கைத்தட்டலாம் கேட்டு வாங்குறான். என்னால் பக்கத்தில் உட்காரவே முடியல, அங்கேருந்து பார்த்து இங்கே எவனோ ஒரு தள்ளில் பொக்கே வச்சு நிற்கிறேன், யார் பாவான் அப்படின்றாரு. எல்லாரையும் எல்லாரும் ஒன்று இந்த மாதிரி எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது சுசீந்திரன் வந்து பேசினார், எல்லோரும் அமைதியாகிட்டாங்களா, இன்னும் அவன் பிடி மாதமும் எல்லோரும் ஆஃப் ஆகிட்டான் அப்படின்றாரு. எது பேசினாலும் அதாவது கவுண்டமணி சார் ஏதாச்சும் நான் வாழ்த்து தெரிவித்தேன் இந்த படத்துக்கு, 49 ஓகே நான் விஷ் பண்ணேன். அதில் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன், அடுத்த ரிலீஸ் நான் வரல. 49 சூப்பர் ஹிட் மூவி, நல்ல படம் 49 சூப்பர் ஹிட் மூவி, அதில் ஒரு ட்ரெண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தார். எனக்கு வேறெங்கும் கிளைகளில் நான் விஷ் பண்ண உடனே சொன்னார், ஆமாம்பா ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லாயிருக்கு சார், நாடி ஃபோனில் தான் பேசுவோம், எந்த விஷயம் பேசினாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் ஒன்று விழும். ஒரு படம் சுமாரான படம், சரி நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனால் படம் பேர் சொல்ல முடியாது, கிளம்பி போகும்போது ஆனால் இந்த மாதிரி படத்துக்கு போயிருக்கேன்னு சொன்னேன். ஏப்பா தனியாக போகிற பயமா இல்லையா அப்படின்னாரு. அந்த படம் எந்த அளவில் ஓடுதுன்றத அங்கே உட்காந்து. அப்புறம் ஒரு படம் சரியாகவே போல, அந்த படம் பேர் சொல்ல முடியாது, நான் சும்மா வெறுப்பேற்றதுக்காக அண்ணன் ஃபோன் அடிச்சானே, அந்த படம் டிக்கெட்டே கிடைக்கலன்னா என்ன, ஏன் அச்சடிக்கவே இல்லையா அப்படின்னாரு. ஸோ எது அடித்தாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ இங்கே அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு. யார் பண்ணப்போ கூடுதலில் பாம்பு பூந்த மாதிரி ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கவிதையை பற்றி, யார் என்ன பேசினாலும் சரி. அது மாதிரி அவர் அண்ணனுடைய டயலாக் வந்துட்டு நாட் ஓன்லி யூடியூப், இதெல்லாம் ஒரு இங்கிலீஷ் படம் ஜேம்ஸ் பாண்டு படம். அந்த ஜேம்ஸ் பாண்டு படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆயா ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க தான் வந்து ஆர்டர் போடுவாங்க ஜேம்ஸ் பாண்டுக்கு, ஜேம்ஸ் யூ ஹேவ் டு கோ தேர் அண்ட் டூ சம்திங், அது மாதிரிலாம் பேசும். அது தமிழ் ஆக்கம் நான் பார்த்தேன், அந்த ஆயா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது ஜேம்ஸ் பாண்ட் டயலாக்கு, அண்ணோட டயலாக் போட்டிருக்காங்க, ஒரே குழப்பமாக இருக்கு சிட்டியார் மதர் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் அங்கே போய் மொக்க வாங்கிடுவார், ஃபோனில் அந்த ஆயா கடிச்சு கேட்குறாரு, ஏன் ஜாங்கிரி கொடுத்த அப்படின்னு. இதெல்லாம் எவ்வளோ ஹைலைட்டான விஷயம் தெரியுங்களா. கவுண்டமணி சார்னால எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான், ஏன்னா அவர் அந்த காலத்து அஜித் குமார். அவர் எந்த ப்ரெஸ் மீட்லையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபங்க்ஷன்லையும் பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது, சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், நான் ரொம்ப ரசித்து எனக்கு காமெடி ரெஃபரன்ஸில் எது வேணாலும் சரி ஸ்ட்ரைட்டாக கவுண்டமணி சாரோட ஒரு ஹிட்ஸ் லிஸ்ட் போட்டு அதுலேருந்து தான் நான் பார்ப்பேன், இது என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன காமெடி பண்ணியிருக்காரு, என்ன அடிச்சார். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லைப்ரரி, காமெடியாக நான் இருக்கும்போதும் சரி இப்போ நான் இருந்துட்டு இருக்கும்போதும் சரி இருக்கிற எல்லா காமெடிஸுமே நான் சொல்லுவேன், ஒரு லைப்ரரினா அது கவுண்டமணி சார் தான் நிச்சயமாக, அதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷனே கிடையாது. இந்த படம் வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. இந்த படம் விஷ் பண்ணும்போது டக்குனு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி கவுண்டமணி சார் கேட்டாங்க, நம்ம விஜய் முரளி அவர் சொன்னார் இது மாதிரி ஆடியோ ரிலீஸ் வரணுன்ட்டு, இமீடியட்டாக ஓகே நான் கண்டிப்பாக வரேன், ஏன்னா அண்ணனோட ஸ்டேஜில் உட்காரதே ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். அதெல்லாம் உட்காந்த ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 கவுண்டர் விழுந்திருக்கும், பட்டு பட்டு பட்டுன்னு வரணும் எல்லாருக்கும் அப்படி அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த படம் நல்ல படமாக அமையணும். இந்த படத்தில் இன்னொரு செகண்ட் ஹீரோவாக பண்ணிக்கிறேன், மெயின் ஹீரோ அதுவும் நீங்கள் செகண்ட் ஹீரோ தான் நீங்கள். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஹீரோயின். அப்புறம் இந்த படத்தினுடைய டைரக்டர் கணபதி பாலமுருகன் மற்றும் ப்ரொடியூசர் சண்முகம், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றியடைய. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டு என்ன ஒரு கௌரவப்படுத்தி அங்கே உட்கார வச்சதுக்கும் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற படத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக டிவி மீடியா பத்திரிகைக்காரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவில் இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டக்கில் இருந்துக்கிட்டு இருக்கு. எங்கே கேட்டாலும் எந்த படம் ஓடுறதில்லை, வசூலாகிறது இல்லை, கலெக்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்லை, பல காரணங்கள் இருக்குது.
சினிமா பார்க்குறவங்கள கூட நடிக்கிறவங்க ஜாஸ்தியாகிட்டாங்க. நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகணும்னா படங்கள் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. படங்கள் ஜாஸ்தியாக வரணும்னா தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. தியேட்டர் கிடைச்சாலும் ஒரு ஷோ ஒரு படம் 26 தியேட்டர்லையும் ஒவ்வொரு ஷோ போடுது. சரி, ஒரு ரசிகர் ஒரு முக்கியமான படத்தை பார்க்கலான்னு போய் காலையில் 10 மணிக்கு டிக்கெட் இருங்களா, சார் இது நைட் ஷோ தான் இங்கே வராதிங்க அப்படின்ட்டான். சரி, இன்னொரு தியேட்டரில் ஓடுது, அங்கே போய் பார்க்கலான்னு போனால், சார் இது மார்னிங்கே ஷோ முடிஞ்சிருச்சு சார் அப்படிங்கிறாங்க. மூணாவது இன்னொரு தியேட்டருக்கு போனால், சார் நேற்றே அந்த படத்தை எடுத்தாச்சு சார். இப்படியெல்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன அப்படின்னா, கொஞ்சம் இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு, ஒரு அளவு அது வச்சா நல்லாயிருக்கும். நல்லா இருந்தால்தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி சினிமா ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு அளவான படங்கள், அளவான தியேட்டர்கள் போட்டு பார்த்தால்தான் அந்த பட தயாரிப்பாளர்களுக்கும் நன்மை, அந்த படத்தை டைரக்ட் பண்ணுற டைரக்டர்களுக்கும் நல்லது, அதில் நடிக்கிற நடிகர்களுக்கும் ஆரோக்கியம், அதை விநியோகம் பண்ணும் தியேட்டருக்காரர்களுக்கும் ஆரோக்கியம், அதை பார்க்க வரும் ரசிகர்களுக்கும் ஆரோக்கியம். அப்புறம் சமீபத்தில் ஒரு படம் வந்தது, நம்ம நண்பர் ஒருத்தர் அந்த படம் பார்த்தியாப்பான்னு கேட்டேன். இல்லை பார்க்கலன்னாரு. எப்போ பார்த்துட்டு நாளைக்கு சொல்லேன்ப்பான்னேன். சரி போய் நாளைக்கு சொல்கிறேன்னாரு. போனவர் பேசவே இல்லை. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னப்பா போனேன்ப்பான்னே. இல்லைங்க நான் போகலீங்கண்ணே. அட ஏன்டா போகலண்ணே, டிக்கெட் கிடைக்கலங்கண்ணே. அப்புறம் என்ன படம் நல்லா தானே போகுதுண்ணே. அட நீங்கள் வரீங்கண்ணே, ஊருக்கு போகிறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட் கேட்டால் அது கிடைக்கலண்ணே. அப்புறம் நீ படத்துக்கே போகலையாண்ணே. போனேன், படம் இருந்தால் தானே பார்க்குறது, தியேட்டரில் நேற்று எடுத்துட்டாங்களா அவங்க. இப்படி எல்லாம் வருது. இதுக்கெல்லாமே வந்து ஒரு அளவு, தயாரிப்பாளர் சங்கம், டைரக்டர்ஸ் யூனியன் எல்லாருமே சேர்ந்து ஒரு அளவு பண்ணால் அது நல்லாயிருக்கும். அப்போ தான் சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது, புரொடியூசர் சண்முகம் அவர்கள், டைரக்டர் கணபதி பாலமுருகன் அவர்கள், இவங்க வந்து என்கிட்ட கதை சொன்னார். பாலமுருகன், இது ஒரு புதுசாக இருக்கும், ஒரு கேரவனுக்குள்ளேயே நடக்கிற கதை. கேரவனுக்குள்ளேயே எப்படிப்பா 2.5 மணி நேரம் நடத்த முடியும்? இல்லைண்ணே, கேரவன் விட்டு இறங்குவீங்க, ஏறுவீங்க, மறுபடியும் கேரவனுக்குள்ளே போவீங்க, அப்படி சொல்லு கதை சொல்லும்போதே அப்படின்னு. கேரவனுக்குள்ளே நடக்கிற கதைண்ணே அப்படின்னாரு. சரி, அப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சோசியல் சர்வீஸ் மேனும் அதுலேயே இன்க்ளூட் ஆகுதுன்னு. என்னென்ன, இந்த ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறவங்க, அவங்க வீட்டை விட்டு ஓடி வர்றது, அவங்கள்ட்ட போராடி நீங்கள் அதை கல்யாணத்தை பண்ணுறது, அப்புறம் ஹெல்ப் பண்ணுறது, அப்படி ஒரு கேரக்டர். இது நல்லா தான் இருக்குதே இன்றைக்கி பிரச்சனையில், அதுதான் மெயினாக இருக்குது, இது நல்லா இருக்குது, கரண்ட்டு மேட்டராகவும் இருக்குது அப்படின்னு. இப்போ அவர் கதை சொல்லும்போது என்ன சொன்னார்னா, கேரவன் நீங்கள் சினிமாவுக்கு வாடகைக்கு விட்டுக்கிட்டுருக்கிறீங்க அப்படின்னார். ஓகே, அங்கே கேரவனுக்குள்ளே வேலை செய்கிற பையங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா இங்கேயே இருக்கிறவன் ஊட்டி கொடைக்கானல் அந்த பக்கம் போகலாம், ஒரு 4 நாளைக்கு போயிட்டு வருவோம்னாரு. சரி, எடுங்கடா வண்டி, எடுத்துகிட்டு போனோம். செங்கல்பட்டுக்கிட்டு போனோன்னு ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்ம டூர் போகிறத மறந்துட்டு வண்டியை மதுரைக்கு திருப்பிடான்னு. இங்கிருந்து செங்கல்பட்டுருந்து மதுரை போகிற வரைக்கும் தான் கதை. ஏன்னா அதுக்குள்ளே கேரவனுக்குள்ளே என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், ஆடுறோம், ஓடுறோம், சைக்கிளிங் இருக்குது, இவ்வளவும் அது மதுரை. மதுரையில் போய் கிளைமேக்ஸ் ஆரம்பம். கிளைமேக்ஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு சின்ன ஆப்ரேஷன், அதுதான் எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. இந்த படத்தில் எல்லா அம்சமும் இருக்குது. இந்த மதுரைக்கு போகிறதுக்குள்ளே அதில் என்ன இருக்குன்னா, ஃபுல் காமெடி படம். அந்த காமெடி படத்தில் காதல் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எமோஷன் இருக்குது, பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்குது, கொஞ்சம் த்ரில்லிங்கே இருக்குது. அதனால் இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், எல்லோரும் பார்க்கக்கூடிய படம், பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை, எல்லாம் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை அம்சமும் இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு, எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது படத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் வெளியே வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு அப்படின்னா, ஒரு பீஸா சாப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு சிக்கன் பர்கர் சாப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு கோக் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 120 பீட்டா போட்டால் என்ன போய்ட்டு இருக்குமோ அந்த போய்ட்டு இருக்கும். ஆமாம், படம் பார்த்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வேறெங்கும் கிளைகள் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ரசிகர்கள் மனசில் என்ன தெம்பு இருக்கும்னா, ஒரு பீஸா சாப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு சிக்கன் பர்கர் சாப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு கோக் அடிச்சுட்டு ஒரு 120 பீடா அடிச்சு எஃபெக்ட் இருக்கும். அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காயின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப பழசு. ஒரே கல்லில் மேலே பறக்கிற 2 காக்காய் அது சின்னது. இந்த எய்ம் என்னென்னா, ஒரே கல்லில் மேலே பறக்கிற 2 ஃப்ளைட் அடித்து கீழே சாக்கிறது. அதுதான் எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கண்டிப்பாக படத்தை பாருங்கள், மறந்துடாங்க, இதில் எல்லா அம்சமும் இருக்குது. எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. வணக்கம்.